சாய்ராம், இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே, தட் இஸ் மே 1. இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா அவுரங்காபாத்து தான். உங்களுக்கு ஏற்கனவே இந்த 2 டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். பர் ஹெட் வந்து 480 ஆகுது. ஸோ 2 வண்டியாக எடுத்துக்கிட்டு இப்போது கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா ஷனி சிங்னாப்பூர் தான் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணாங்க. வாங்க பார்த்துட்டே போகலாம். இந்த தியான மண்டபம் மாதிரி இந்த ட்ரஸ்ட்லேயே கீழே வச்சுருக்காங்க. பாபா சிலை வச்சு நல்லா பெரிய பாபா சிலை வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்ணாடியாக இருக்குது. எங்கே திரும்பினாலும் கண்ணாடியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. சரி, உங்களுக்கு இதை முக்கியமாக காட்டணும், அதுக்காக இதை ஷூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ட்ரஸ்ட்டு கீழேயே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கார் பாபாஜியும் சரி, இந்த ஹாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஷனி சிங்னாப்பூர் பார்த்திங்கன்னா அஹமத் நகரில் இருக்குது. சோனான்ற ஒரு வில்லேஜ் அது. இது பார்த்திங்கன்னா ஷிர்டிலேருந்து 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 1.5 hours ஆகுது. இது நாங்கள் ஃபுல் டூர் அவுரங்காபாத் டூரில் இது கவர் பண்ணுறாங்க. ஸோ அவுரங்காபாத்லாம் வேண்டாம், வெறும்னு ஷனி சிங்னாப்பூர் மட்டும் போகணுன்னா ஷிர்டிலேருந்து ஷனி சிங்னாப்பூர் மட்டும் ஒரு 100 per head வந்து 100 to 150 கேட்பாங்க ஆட்டோ சார்ஜஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி வேனில் கூட புக் பண்ணிவிட்டு ஷனி சிங்னாப்பூர் மட்டும் கூட போயிட்டு அன்றைக்கே கூட திரும்பி வந்துடலாம். ஸோ இது அவுரங்காபாத் ஏர்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அதுவும் 1.5 hours ஆகும். 80 kilometers வருது. பெட்டர் வந்து ஷிர்டியில் வந்து ஸ்டே பண்ணிட்டு அங்கேருந்து ஷனி சிங்னாப்பூர் போகிறது தான் நல்ல ஃபெசிலிட்டியாக இருக்கும். ஷனி சிங்னாப்பூரில் பார்த்திங்கன்னா வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே நான் கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டேன். இங்கே ஷனி சிங்னாப்பூரில் வந்து இந்த கல் வடிவத்தில் தான் இருக்கார் ஷனி பகவான். 5.5 உயரத்தில் இருக்குது. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கதவே இல்லைன்ட்டு ஒரு இருக்குது, ஹிஸ்ட்ரி சொல்லுது. நிலவாசப்படி மட்டும்தான் இருக்குன்ட்டு. திருட்டு பயமே இருக்காது, ஏன்னா இங்கே திருட்னா வந்து ஷனி பகவான் வந்து தண்டிப்பார் அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அந்தளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. இங்கே இருக்க ஒரு பேங்க் மட்டுக்குந்தான் வந்து டோர் இருக்குது, யூகோ பேங்க்குன்னு. இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா தினமும் ஒரு 30,000-40,000 பீப்புள்ஸ் வரான்னு சொல்லியிருக்காங்க. அமாவாசை பௌர்ணமி அப்போலாம் வந்து more than 1 lakh பீப்புள்ஸ் வந்து வராங்கன்னு இருக்குது. ஒரு ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, அந்த சனீஸ்வரன் ஷனி சிங்னாப்பூரில் இருக்க அந்த கல் வடிவம் வந்து சுயம்புவாக இருக்கிறது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சீரியலில் காமிச்சிருந்தாங்க, கலர்ஸ் தமிழில் ஷனி பகவானோட சீரியல். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சனீஸ்வரன் வந்து சனீஸ்வரனோட அப்பா வந்து சூரிய பகவான். ஸோ அவரை பார்க்குறதுக்காக அவர் வந்து போவார். அப்போது சனீஸ்வரனோட வாகனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், காக்கா. அந்த காக்கா வந்து கேட்குமா, நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ நான் எப்படி தினமும் உங்களை கும்பிடுவேன் அப்படின்னு கேட்குமா. அப்போ நான் போயிட்டு வர வரைக்கும் நீ வந்து இந்த கல்லை கும்பிட்டுக்கோ, இதுதான் நான் உனக்கு சனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் வச்சுட்டு போவாராம் ஷனி பகவான். ஸோ அந்த கல் தான் வந்து நம்ம ஷனி சிங்னாப்பூர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. லைஃப்பில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா அந்த ஷனி பகவான் கோயில். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருநள்ளார் கோயிலும் மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த ஷனீஸ்வரன் ஷனி சிங்னாப்பூரையும் பார்க்குறது லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு வாட்டியாவது போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலன் இருக்குது. நான் வந்து 3 times போயிட்டேன் இதோட. நீங்களும் போகணுன்னு நான் கேட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆறு, கோதாவரி அண்டு முல்லா ரிவர்ன்ட்டு 2 ரிவர் இந்த பக்கம் கிராஸ் ஆகுது. பட் இப்போ தண்ணி போல. ஆனால் அந்த தண்ணி போகிற டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே கங்கா ஆரத்தி மாதிரி பண்ணுறதா அங்கே சொல்கிறாங்க. பட் இப்போ தண்ணி இல்லை அதில். வேனில் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ஒரே அட்டகாசம், எல்லாம் ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு நல்லா இது பண்ணிட்டு வந்தாங்க. அதெல்லாம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். My name is Nachamai. I studying in UKG D section. My school name is St. John's Public School. கருப்பு மூக்கு காக்கா, கழுத்து நீட்டு ஜோக்கா, காக்கா என்னை கலந்திடு, எல்லாரையும் சேர்த்துடு, இனத்தை கொஞ்சம் கூப்பிடு, இந்த ஆசோடு சாப்பிடு.
ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் ஈயவது களவேல் ஈவது விளக்கே உடையது விளமேல் ஊக்கமது கைவிடு எண்ணிகளே ஏற்பாக இகழ்ச்சி ஐயமிட்டுகோள் ஒப்புரவு ஒழுக ஓதுவது ஒளிய அவ்வியம் பேசு My name is A.R. Swati Priya. I am Shirdi in 3rd standard C-section. My school name is St. Joseph of Kulni Matriculation High Secondary School. Naiveli. Munnadi Chotta, Pinnadi Chutti, Munnadi Raju, Pinnadi Jagu, Munnadi Jolu Bolu. சுராங்கனி 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 கமால் கனவா மாலு 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 சுராங்கனி கமால் சுராங்கனி கமால் கனவா ஒரு மணிக்கு என்ன நீ பார்க்க வராத ஏ அப்பங்கார சுட்டுடுவா மாட்டிக்கிடாது ரெண்டு மணிக்கு என்ன நீயும் பார்க்க வராது ஏ அம்மாவோட செருப்புல அடி வாங்கி போடாது அரிசி இருக்கு பருப்பு இருக்கு அக்க முடியல பக்கத்து வீட்டில் பொண்ணு இருக்கு பார்க்க முடியல பேரு என்ன தைரியமா கேட்க முடியல கை இருந்தோ கால் இருந்தோ ஆட்ட முடியல கூட்டத்தில் சின்ன பொண்ணு மாட்டிக்கிட்டாலாம் கூட வந்த சின்ன பையன் இடிச்சு பார்த்தானா மாட்டிக்கிட்ட சின்ன குட்டி முறிச்சு பார்த்தாலாம் இடிச்சு நின்ன சின்ன பையன் இடிச்சு பார்த்தானா மாடி வீட்டு மச்சானுக்கு ஒரு மாதிரி ஆசை மதுரை வீர சாமி போல ஆடுது மிஸ் வயசு வந்த பொண்ணு பார்த்தா எங்குது பேச அவளை பக்கத்தடா போட்டுடுவா ஈட்டிங் கேச சுராங்கனி 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 கமாலு கனவா மாலு 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 சுராங்கனி கமாலு சுராங்கனி கமாலு கனவா சுராங்கனி 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 கமாலு கனவா மாலு 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 சுராங்கனி கமாலு சுராங்கனி கமாலு கனவா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் அந்த ஹோட்டலோட வெளியே தான் வந்து இந்த சறுக்கு மரம் ஊஞ்சல்லாம் இருந்தது அதில் பசங்க ஜாலியாக விளையாடினாங்க காலங்கள் தோறும் என்னேக்கம் தீருமா பொன்மானம் என்பும் என் மின்னல் தோன்றுமா கண்ணீரால் மேகம் தோறும் கண்ணீர் சேரும் கற்கண்டால் மாறுமா ஆராரிராரோ இப்போ அடுத்த பார்க்க போகிற இடம் வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே அந்த இடத்த பார்த்தா 6-60 வரை வயசு வரைக்கும் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணாங்க ஸோ அந்த இடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன தெரியுமா தட் இஸ் மினி தாஜ்மஹால் பட் பார்த்திங்கன்னா இந்த வ்ளாக் இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் ஃபுல்லாக மினி தாஜ்மஹாலை பார்க்கலாம் ஹலோ எல்லாரும் எங்கே போகிறீங்க ஜாலியாக சுற்றி மட்டும் பார்க்குறீங்க கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க அப்புறம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அக்கா காட்டுறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்